குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஜமைக்கா மற்றும் செயின்ட் வின்சென்ட் கிரனாடன்ஸ் தீவுகளுக்கு 7 நாள் பயணமாக இன்று புறப்பட்டு சென்றார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை கிழக்கு பகுதி விவகாரங்களுக்கான செயலாளர் சௌரவ் குமார் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் ஜமைக்கா மற்றும் எஸ்விஜி தீவுகளுக்கு செல்வது இதுவே முதல் முறை என்று தெரிவித்தார். இதற்காக புதுதில்லியிலிருந்து குடியரசுத் தலைவர் இன்று காலை தனி விமானத்தில் ஜமைக்கா புறப்பட்டார். நாளை முதல் வரும் 21ஆம் தேதி வரை ஜமைக்கா மற்றும் எஸ்விஜி தீவுகளில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். குடியரசுத் தலைவர் தமது பயணத்தின்போது ஜமைக்கா அதிபர் மற்றும் அந்நாட்டு பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேச்சு நடத்துகிறார். ஜமைக்கா நாடாளுமன்றத்தின் கூட்டுக் கூட்டத்திலும் ராம்நாத் கோவிந்த் உரையாற்ற உள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே நட்புறவு நீடித்து வரும் நிலையில் இந்தியாவுடனான ஜமைக்காவின் உறவுகளை மேம்படுத்தும் வகையில் குடியரசுத் தலைவரின் இந்த பயணம் அமையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.